हाय फ्रेंड्स, நம்ம இன்னைக்கு முருங்கக்காய் வெஜிடபிள் ரைஸ் செய்ய போறோம்ங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட ஸ்பெஷல் அந்த முருங்கக்காய் தான். அதே மாதிரி அந்த முருங்கக்காயல அந்த திருண திருணியா அந்த குச்சு குச்சா இருக்கும், அதெல்லாம் வராதுங்க. 1 கப் கேரட் எடுத்துக்கேன், 2 கேரட் திருவி இருக்கேன். அதே மாதிரி ஒரு 6 பீன்ஸ்ங்க, ஒரு தக்காளி அப்படி கட் நாலா கட் பண்ணிருக்கேன் பாருங்க. அரிசி நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற அரிசி தான். ஓகே, அப்படினாலும் நீங்க ரேஷன் அரிசி நல்லா இருக்கும். சில டைம் ரேஷன் அரிசி ஒரு நாள் கடை அரிசி மாத்தி மாத்தி கொடுங்க, அப்ப இன்னும் டேஸ்டா இருக்கும். ஒரே ஃப்ளேவரா இருக்காது, குழந்தைங்க எப்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. பருப்பு 1 கப் எடுத்துக்கங்க. 1 கப்ன்றது 3 ஸ்பூன் தாங்க, பெரிய ஸ்பூன்ல 3 ஸ்பூன். அப்புறமா பெருங்காயம், நல்ல கல்லு பெருங்காயமா இருக்கு அந்த பெருங்காயம், கல் உப்பு, மஞ்சள், சீரகம், மிளகு இவ்வளவு எடுத்துக்கேன். இது ரெண்டு வேளைக்கு குழந்தைக்கு ஊட்டுவேன். பாருங்க, அரிசி போட்டேன் நான். இது அமுதத்துல வாங்குன ரைஸ் தான், கவர்மெண்ட் ரைஸ் தான். அதே மாதிரி இப்ப பருப்பு மிக்ஸ் பண்ணிக்கணும். பருப்பு வந்து ரேஷன் பருப்பும் கொஞ்சம் நார்மல் பருப்பும் ரெண்டு பருப்பும் மிக்ஸ் பண்ணிருக்கேன். பீன்ஸ் சொன்னாலே பீன்ஸ் போட்டுக்கணும். அது கூடவே சேர்த்து வேற காய்கறி சவு சவு அது மாதிரிலாம் போட்டா கூட இன்னும் டேஸ்டா இருக்கும். நான் சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன், அப்பமா பூண்டு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு கோல்டு வராம உங்களுக்கு இதாகும். கோல்டு எப்பவுமே ரெகுலரா குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிக்காது. அதே மாதிரி 2 கேரட் உடச்ச கேரட், 2 கேரட்டு தக்காளி பின்னாடி இருக்கிறத எடுத்துட்டு அதே மாதிரி நாலா கட் பண்ணியிருக்கோம். அப்படி ஏன் கட் பண்றோம்னா, ஃபுல்லா கட் பண்ணி போட்டா குழஞ்சிடும், தோல் வந்து ரைஸோட மிக்ஸ் ஆயிடுங்க. அதே மாதிரி முருங்கை நீட் நீட்டா போடுறோம், சின்ன சின்னதா கட் பண்ணி பண்ணாலும் ரைஸோட மிக்ஸ் ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப இதை நல்லா கழுவி எடுத்துடணும். பாருங்க, நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடணுங்க. ரன்னிங் வாட்டர்ல கழுவணும். கழுவிட்டு அது கூட நல்ல தண்ணி, இப்ப சாப்பாடு வேக வைக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம கேன் வாட்டர் அப்படிலாம் நார்மலா பம்பு தண்ணி போட்டு இந்த ரைஸ் முழுகிற வரைக்கும் தண்ணி ஊத்துனா போதுங்க. நிறைய தண்ணி ஊத்துனா கொலகொலனா ஆயிரும். இப்ப பாருங்க, நம்ம வச்சிருக்க மசாலா பொருள்லாம் போட்டிருக்கோம், சீரகம், மிளகு, மஞ்சள், உப்பு, கல் உப்பு போட்டிருக்கோம். கல் உப்பு போட்டா சீக்கிரமா நல்லா வெந்துரும். சொன்ன மாதிரி சாதம் நல்லா வெந்து வந்திருக்கோங்க. ப்ரெஷர் போயிடுச்சு. நான் 5 விசில் வச்சிருக்கேன் கரெக்டா. நிறைய விசில் வச்சா சோறு ரொம்ப குழஞ்சிரும். பாருங்க, நெத்த நெத்தையா இருக்கும், அழகா. ஏன் நம்ம நிறைய விசில் வைக்கலாம், இது கூட சேர்ந்து தக்காளியும் குழஞ்சிரும், போட்ட முருங்காவும் ரொம்ப குழஞ்சி போயிரும். இப்ப தனியா செக்ரிகேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சுடும், பார்த்து பண்ணுங்க. பாருங்க, முருங்காய் தனியா முழுசாவே வந்துருச்சு. இது மாதிரி உங்க குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் என் பாப்பாக்கு வைக்கும் போது சில டைம்ஸ் எனக்கும் சேர்த்து வச்சுப்பேன், அவ்வளவு நல்லா இருக்குங்க. இந்த ரைஸ் நம்ம நார்மலா சாப்பிடுற ரைஸ் மாதிரி இருக்காது, ஒரு சூப்பரா இருக்கும், நல்ல ஃப்ளேவரா இருக்கும். வெறும் பருப்பு மட்டும் போடுறோம், கேரட் போடுறோம், ஆனா முருங்கைக்கு அவ்வளோ ஹெல்தி. குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதே முருங்கை ரொம்ப கொலைய வச்சிடாம கரெக்டா உங்க குக்கருக்கு எவ்வளவு விசில் வைக்கணும் உங்களுக்கு தெரியும், அதை வச்சு கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி குக்கர் அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்டீல் குக்கர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டீல் நல்லதுன்றாங்க, அலுமினியம் நல்லா நல்லது கிடையாது ஹெல்த்துக்கு அவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் ஸ்டீல் குக்கர் வாங்கி குழந்தைக்கு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டாக நானும் அலுமினியத்தில் தான் கொடுத்துருந்தேன். நல்லது இல்லைன்னு சொல்லும் போது அலுமினியத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அலுமினியம் குக்கரை. நான் ஸ்டீல் குக்கர் நல்லா இருக்குது, சாப்பாடெலாம் அடிப்பிடிக்கல, குழந்தைங்களுக்கு அழகாக அவங்களுக்கு வேக வைக்க முடியுதுங்க. பாருங்க, இது அப்படியே தேய்ச்சி எடுக்கக்கூடாது, இது அழகா ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல ஆறிட்டுங்க, மேல் வாக்கில் எடுக்குங்க. அப்படி ரொம்ப தேய்ச்சிங்கன்னா அடியில் இருக்கிறதுலாம் வந்துடும், மேல் வாக்கு எடுத்துடும், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பல்ப்பு. இந்த வெறும் பல்ப்புவே என்ன பண்ணோம்னா, ரசம் போட்டு ஊட்டினாலே குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். குழந்தைங்களுக்கு செய்கிற ரசத்தை போட ஊட்டணும், நம்ம மிளகாய் கிள்ளி போட்ட ரசத்தில் ஊட்டினா குழந்தைங்களுக்கு பிடிக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி தயிர் சாதம் ஊற்றும் போதும் சைடிஷ்ஷாக ஊட்டுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க சும்மா ஊட்டினாலே சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்து வாங்குங்க. முத்தெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா உள்ளே இருக்க விதெல்லாம் முத்தி இருக்கும். இப்போ தக்காளி பாருங்கள், மேலே தோல் நான் நீக்கிட்டேன், நீக்கிட்டு சாப்பாடோட போட்டு கலந்துட்டேங்க. இப்போ இந்த ரைஸ் வந்து 2 வேளைக்கு வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு 11 மணிக்கு ஒரு வாட்டிக்கும், அப்புறமா 2 மணிக்கு ஒரு வாட்டியும் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் ரைஸ் கொடுத்துருவேன் நான். இப்போ பீல் பண்ண முருங்கைக்காய் அந்த செதை மட்டும் இருக்கு இல்லையா, அது கூட ரைஸ் போட்டுப்பேங்க. இது கூட ரைஸ் போட்டுட்டு மிக்ஸ் ரைஸ் போட்டு வேணும்னா ரசம் ஊற்றிக்கலாம், இன்னும் டேஸ்ட் அதிகரிக்கும். இல்லைனா அப்படியே கூட ஊட்டலாங்க. இது கூட தேவையான சால்ட் ஏற்கனவே கல் உப்பு போட்டேன், வேணும் உங்களுக்கு இன்னும் உப்பு தேவைன்னா கொஞ்சம் உப்பு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ முருங்கைக்காய் போட்டாச்சு, இப்போ ரைஸ் போட்டாச்சு. அது நல்லா பவுலில் போட்டு நான் பிளெண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. இப்போ அரைச்சிட்டு குழந்தைங்களுக்கு இதை ஊட்டி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இது கூட கீ ஆட் பண்ணிக்கோங்க, அதோட பட்டர் கூட நல்லாயிருக்கும். இது எல்லாமே கவர்மெண்ட் இது ஆவிந்து யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த பிராண்டும் சஜஸ்ட் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு. எப்போவுமே குழந்தைங்க கடையில் வாங்கி தரத்தோட நல்லா வீட்லேயே சூப்பர் சூப்பராக டேஸ்ட்டாக ஸ்நாக்ஸு ஃபுட்டு கொடுங்க. அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம். இந்த மாதிரி ஃபுட் செஞ்சால் 2 வேளை தரலாங்க. ஒரு நான் சொன்ன மாதிரி
பதினோரு மணிக்கு ஒரு வாட்டியும் ரெண்டு மணிக்கு ஒரு வாட்டியும், ஆனால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து வேரி ஆகும். வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு வித்தவுட் கீ கொஞ்சம் ரசம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். காலையில் நம்ம வந்து நல்லா அந்த இது பல்ப்பு இருக்கு இல்லையா, முருங்கைக்காய் பல்ப்பு போட்டு இந்த ரைஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இப்போ டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், ரசம் டேஸ்ட்டு வித் தால் டேஸ்ட் ஒரு ஃப்ளேவராகவும் காலையில் முருங்கைக்காய் ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். ஒரே டைமில் ரெண்டு லஞ்ச் பண்ணிடலாம், ரெண்டு வாட்டி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பாருங்க சாப்பாடு குழந்தைக்கு ஊட்டுறத நான் வீடியோவாக போட்டிருக்கேன், அழகாக சாப்பிடுவாங்க, ரொம்ப தொல்லலாம் இருக்காது, டேஸ்ட்டாக கொடுத்தா எல்லா குழந்தையுமே அழகாக சாப்பிடும். அதேமாரி வித விதன்னு இருக்கணும். தம்பி இதுமாரி சிங்கில் உட்கார வச்சுப்பேன், தண்ணியில் விளையாடிக்கிட்டே தம்பி சாப்பிட்ருவாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஊட்டுறதுக்கு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிக்காத சாப்பாடு குழந்தைங்களுக்கு திணிக்காதீங்க, என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை அழகாக அவங்க விருப்பமாக செஞ்சு கொடுங்க. என் பையனுக்கு ரொம்ப காய்கறி ரொம்ப பிடிக்கும், அதனால் எப்போவுமே அவனுக்கு வெஜிடபிள்ஸ் எப்போ ரெகுலராக கொடுப்பேங்க. டெய்லி டூ டைம்ஸ் வெஜிடபிள்ஸ் கொடுப்பேன், அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ஒரு டூ டைம்ஸ் ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன். காலையில் நல்லா பாதாம் மில்க் கொடுப்பேன், நைட் பிளெயின் மில்க் கொடுப்பேன். இதெல்லாம் குழந்தைங்க நல்லா வெயிட் போட்டுக்கலாம், நல்லா டேலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மில்க் பிடியாஷர் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, வெறும் அது அதுக்கு வாங்குறதுக்கு நல்லா பாதாம் பிஸ்தாம் அக்ரூட்லாம் வாங்கி நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி அந்த மாதிரி மில்கில் கலந்து கொடுப்பேன். அது சில டைம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் ஜில்லுன்னு கொடுப்பேன், குல்ஃபி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே பால் தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு டார்கெட்டாக பால்லாம் கிடையாது, ஒரு நாள் லெஸ்ஸி கொடுப்பேன், ஸ்வீட் லெஸ்ஸி கொடுப்பேன், ஒரு நாள் பாதாம் மில்க் கொடுப்பேன், ஒரு நாள் கீர் கொடுப்பேன், ஷேக் கொடுப்பேன். ரொம்ப டேஸ்ட் டேஸ்ட்டாக கொடுக்கணும் குழந்தைங்க, அப்புறம் குழந்தைங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, அவங்களுக்கும் ஃபுட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க, சாப்பிடலன்னா குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மெயின் டிஷ்ஷாக கொடுங்க. இப்போ சில குழந்தைங்க ஆப்பிள் பிடிக்கும், ஆப்பிள் பியூரி வெஜ் பியூரி அப்புறம் ஃப்ரூட்ஸ் பியூரி அது மாதிரி கொடுத்து பழகுங்க. ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு.